வலிமை அடைகிறது அதில் தான். இன்னொன்று, காலபுருஷ தத்துவத்தின்படி ராசி கட்டத்தின் ஆரம்பமே சரத்தில் தானே ஆரம்பிக்குது. சரத்தில் ஆரம்பித்து உபயத்தில் முடியுது. இப்படி வச்சுக்கலாமா? கரெக்டாக தெரியுது, வருது இல்லையா? சரத்தில் ஆரம்பிக்குது. அப்போ சரம் இந்த 4 அமைப்புகள்லையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சரம் ஸ்பீடு தானே. சரம்ன்றது என்ன? ஸ்பீடு. மூமெண்ட்டுன்றது சரியான வார்த்தை கிடையாது. விரைவு, விரைவுத்தன்மை, எப்போதும் விரைந்து கொண்டே இருப்பது, அதுதான் சரியான வார்த்தை. எப்போதும் நிலையாக இருப்பது, நகர்ந்தும் விரைந்தும் நிலைத்தும் இருக்கக்கூடிய அமைப்பு. சரத்தை ஸ்பீடுன்னு தான் நான் சொல்லுவேன். வேகமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இந்த 1ஆம் நம்பருக்கு நான் வந்தேன்னா, இந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு வருவோம். ஏதோ ஒரு எண்ணு தான் முதல்ல பெருசாக இருக்க முடியும், ஏதோ ஒரு எண்ணு தான் சிறுசாக இருக்க முடியும். உதாரணமாக வருஷத்தில் 12 பௌர்ணமி வருது. வருஷத்தில் 12 பௌர்ணமி வருது. இந்த 12 பௌர்ணமியும் ஒரே போன்றதா தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? அப்போ அதில் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இருக்கா? இருக்கா? அப்போ 1வது பௌர்ணமி என்ன பௌர்ணமி? 2வது பௌர்ணமி என்ன? சித்ரா பௌர்ணமி. 1வது 2வதா? 1. கார்த்திகை பௌர்ணமி 1 2? சரி. பாக்கியம், இந்த பரம்பொருள் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஜோதிடம் தான் இல்லை, எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த தொழிலில் ஆழமாக போகின்ற ஒரு நிலைமையில இப்போ நான் சொன்ன மாதிரி ஜோதிடத்தை வானவியலோடு சேர்ந்து புரிந்து கொண்டு ப்ராக்டிக்கல் தியரி. ப்ராக்டிக்கல் தியரின்றதை ஜோதிடம்னு வந்தாலும் ப்ராக்டிக்கலாக இப்போ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கே ஒரு பௌர்ணமி நிலைகளை புரிய வச்சேன். அப்போ அந்த பௌர்ணமி நிலைகளை பார்க்கணும்னா என்ன சொன்னேன், வானத்தில் பாருங்க அண்ணே. கூடுமானவரை நம்முடைய சின்ன அறிவுக்கு புரிகிற மாதிரி ஒரு தனி மனிதனால் ஜோதிடத்தை முழுமையாக உணரவே முடியாது. அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகளால் ஒரு மனிதன் ஜோதிடத்தை முழுமையாக உணர்வதற்கு 2.5 முழு ஆயுள்கள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்லோகத்தில் ஒரு தனி மனிதன் ஜோதிடத்தை, ஒரு தனி மனிதன் முக்காலமும் அறிகின்ற கடந்த நிகழப்போகும் இந்த 3 காலங்களையும் ஒரு மனிதன் உணர வேண்டுமெனில் அவன் 3 ஆயுள்கள் அவனுக்கு தேவைப்படும்னு சொல்லப்படுது. ஜோதிடத்தின் முழு ஆயுள் என்பது 120 வருஷம். அப்போ ஒரு மனிதன் 2.5 முழு ஆயுள் அப்படின்னு சொன்னால் 300 வருடம் ஒரு மனிதன் வாழ முடிந்தால் அவனால் 3 காலத்தையும் அறிய முடியும். இதுக்கு மறைமுகமான அர்த்தம் என்னென்னா, 300 வருஷம் எந்த மனுஷனும் உயிரோடு இருக்க போகிறதில்ல. அதனால ஜோதிடம் தனி மனிதருக்கு முழுமையாக தெரியப்படாது.